السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد அன்பிற்குரிய சகோதர சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் தெரியும், சிலோன் தௌஹீத் ஜமாத் மூலமாக கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக ஓலெவல் படித்த மாணவ மாணவிகளுக்காக ஒரு இஸ்லாமிய வதிவிட பயிற்சி நெறியை நாம் நடத்தியிருந்தோம். மிக வெற்றிகரமாக நடத்தப்பட்ட அந்த பயிற்சி நெறியிலே கொள்கை விளக்கங்கள், தொழுகை பயிற்சிகள், சந்தர்ப்ப துவாக்கள், குர்ஆன் ஹிஃப்ஸ் செய்யக்கூடிய ஏற்பாடுகள், இன்னும் பல சிறப்பான அம்சங்களோடு அடுத்த கட்டமாக ஏ லெவல் பரீட்சைக்காக என்னென்ன துறைகளில் அவர்களுடைய பாடநெறிகளை அமைத்து கொள்ள வேண்டும், எதிர்காலத்தில் தொழில் வாய்ப்புகளுக்காக எப்படியெல்லாம் அவர்கள் துறைகளை இனம் கண்டு அவர்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பன போன்ற பல வழிகாட்டுதல்களை குறித்த மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் வழங்கியிருந்தோம். ஆன்மீக ரீதியாகவும் உலக கல்வி ரீதியாகவும் மிகச் சிறப்பான அம்சங்களை கொண்ட அந்த பயிற்சி நெறியிலே கொள்கை சம்பந்தப்பட்ட சில அடிப்படையான விளக்கங்களை நாம் கொடுத்திருந்தோம். அதிலும் குறிப்பாக இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்னவென்பதை பற்றி நாம் பேசியிருந்தோம். அவ்வாறு பேசுகின்ற நேரத்தில் அல் குர்ஆனை நாங்கள் பின்பற்ற வேண்டும், அல் குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வேதம், அல் குர்ஆன் விளங்குவதற்கு எளிதானது, அல் குர்ஆனை நாங்கள் சரியான முறையில் அணுக வேண்டும், அல் குர்ஆனை நாங்கள் சிந்திக்க வேண்டும், அல் குர்ஆனோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்பு படுத்தி கொண்டு வாழ வேண்டும் என்ற செய்தியை கூறுவதோடு ஹதீஸ்களை நாங்கள் எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற நேரத்தில் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களை தான் நாம் பின்பற்ற வேண்டும். குறிப்பாக அறிவிப்பாளர் வரிசைகளில் நம்பகத்தன்மை, அந்த அறிவிப்பாளர் இடைமுறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பன போன்ற பல ஹதீஸ் துறையிலே நம்பகமான ஒரு ஹதீஸை எவ்வாறு நாம் தீர்மானிக்க வேண்டும் என்பதை பற்றி பேசுகின்ற நேரத்தில் இன்னும் ஒரு மிக முக்கியமான அடிப்படையாக அல் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்களுக்கு, இஸ்லாமிய அடிப்படையான கொள்கைக்கு மாற்றமாக வரக்கூடிய அறிவிப்பாளர் வரிசையில் ஆதாரபூர்வமான செய்திகளாக இருந்தாலும் அந்த செய்திகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கான குர்ஆனிலிருந்து சில ஆதாரங்களை நாங்கள் முன்வைத்திருந்தோம். சூரத்துல் நூரிலே 24வது அத்தியாயத்தில் 12வது வசனத்தை எடுத்துக்காட்டி, லவுலா இது சமயத்துமுஹு லன்னல் முஃமினூன வல் முஃமினாத்து பி அன்ஃபுஸிஹிம் கைரா வகாலு ஹாதா இஃபுக்கும் முபீன். இதை செய்யுமடுத்த நேரத்தில் மூமினான ஆண்களும் பெண்களும் தனக்குள்ளே நல்லெண்ணத்தை ஏற்படுத்திருக்க கூடாதா, இது தெளிவான அவதூறென்றவர்கள் கூறியிருக்க கூடாதா என்ற வசனத்தை எடுத்துக்காட்டி இந்த செய்தியில அறிவிப்பாளர்கள் யாரென்று இறைவன் பார்க்கவில்லை, நம்பகமான அறிவிப்பாளர்களா இருந்தாலும் இந்த செய்தியை அறிவித்தவர்கள் யாரென்று இறைவன் கவனிக்காமல் இந்த செய்தி தவறு, இது பொய்யான செய்தி, இது இட்டுக்கட்டப்பட்ட செய்தி என்று கூறி அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்திகளிலும் தவறுகள் இடம்பெறலாம், பொய்கள் இடம்பெறலாம், அவதூறுகள் இடம்பெறலாம் என்ற கருத்தை எடுத்து கூறும் விதத்தில் தான் அந்த செய்தியை நாங்கள் பதிவு செய்திருந்தோம். இதற்கு உடனடியாக சஹீத் ஜலீல் என்பவர் குதித்து எழும்பி விட்டார், முர்ஷித் அப்பாஸ் என்பவர் குதித்து எழும்பி விட்டார், பார்த்தீர்களா இவர்கள் குர்ஆனை இப்படித்தான் அணுகுவார்கள், இப்படித்தான் நுனிப்புள் மேய்வார்கள், அடுத்த வசனத்திலே என்ன வருகிறது, நான்கு சாட்சிகளை கொண்டு வருமாறு அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா என்று சொல்லி உடனடியாக அவர்களுடைய குதர்க்கத்தை வெளிப்படுத்தினார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த சஹீத் ஜலீல் என்பவருக்கும் முர்ஷித் அப்பாஸ் என்பவருக்கும் எத்தனை விஷயங்களில் நாங்கள் அறைகூவல் விட்டிருக்கிறோம், விவாத அழைப்பு விடுத்திருக்கிறோம், பல விளக்கங்களை முன்வைத்திருக்கின்றோம், அவற்றில் எதற்காவது இதுவரைக்கும் வாய் திறந்து பதில் சொல்லி இருக்கிறார்களா? இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்று அதே இஸ்லாமிய வதிவிட பயிற்சி முகாமில் நான் பேசக்கூடிய சொற்பொழிவில் சில ஹதீஸுகளை எடுத்து காட்டினோம். இந்த ஹதீஸுக்கு உங்களுடைய விளக்கம் என்ன? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெண்களிலும் மிருகங்களிலும் வீடுகளிலும் சகுனம் இருக்கிறது என்று அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருக்குர்ஆன் வசனம் ஒன்றை எடுத்து காட்டி எந்த முசீபத்தாக இருந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து தான் ஏற்படும் என்பதை எடுத்து காட்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியை தவறு என்று சொல்லி மறுத்திருக்கிறார்களே என்று கேட்டோம். அதற்கு சஹீத் ஜலீல் அவர்கள் பதில் சொன்னார்களா? முர்ஷித் அப்பாஸி அவர்கள் பதில் சொன்னார்களா?
இஸ்லாமிய அடிப்படை உசூல் சம்பந்தமாக எத்தனையோ விளக்கங்களை நாங்கள் போட்டிருக்கிறோம். உமைமா பின் நுஹ்மான் இப்னு சராஹில் என்பவரை பற்றி நாங்கள் பேசினோம். அல்லாஹ்வின் தூதர் ஒரு பெண்மணியை கடத்தி வந்து காட்டு பங்களாவுக்குள்ளே வைத்து அந்த பெண்ணுடன் தனிமையில் இருப்பதற்கு முயற்சி செய்ததாக ஒரு இட்டு கட்டப்பட்ட செய்தி வருகிறது. இதற்கு உங்களுடைய விளக்கம் என்ன என்று கேட்டிருந்தோம், பதில் சொன்னீர்களா? இதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக இட்டு கட்டப்பட்ட செய்திகள் வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யுஹையலு இலைஹி, பிரம்மையூட்டப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள், செய்யாததை செய்ததாக நினைத்துக் கொண்டே இருந்தார்கள், மனைவிடம் செல்லாமல் சென்றதாக நினைத்துக் கொண்டே இருந்தார்கள் என்று 6 மாத காலம் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் இருந்ததாக செய்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பதற்கு நியாயங்களை எடுத்து கூறினோமே, அதற்கு நீங்கள் பதில் சொன்னீர்களா? இன்னும் பல விஷயங்களை நாங்கள் எடுத்து சொல்லியிருந்தோம். குறைந்த பட்சம் இது சம்பந்தமாக அழகிய முறையிலே கலந்துரையாடுவோம், நட்பு ரீதியாக கலந்துரையாடுவோம். அறிஞர் பிஜி அவர்களுடன் சலஃபுகளில் கிபாருல் உலமாக்களை எல்லாம் அழைத்து வாருங்கள், அவர்களை வைத்து இந்த விவாதத்தை முடித்துக் கொள்வோம். அறிஞர் பிஜி அவர்கள் உயிருடன் இருக்கும் காலகட்டத்திலேயே இந்த விஷயத்திலே நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று அன்பாக உங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தோமே, அதற்கு பதில் சொன்னீர்களா? அல்லது அறிஞர் பிஜி அவர்களுடன் விவாதத்திற்கு முன்வர முடியாவிட்டால் நம்முடனாவது விவாதத்திற்கு வாருங்கள், சிலோன் தௌஹீத் ஜமாத் ஆகிய நாங்கள் உங்களுடன் விவாதத்திற்கு வருகிறோம் என்று உங்களுக்கு நாங்கள் அறைகூவல் விட்டோமே, அதற்கு நீங்கள் பதிலளித்தீர்களா? என்ன பதில் நீங்கள் சொன்னீர்கள்? விவாதிக்க முடியாது, கலந்துரையாட முடியாது, விளக்கம் சொல்ல மாட்டோம், நீங்கள் சொல்லுகின்ற வரிசையில் நாங்கள் விளக்கம் சொல்வதற்கு தயார் இல்லை, உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை என்று இப்படி நீங்கள் திசை திரும்பி புறமுதுகு காட்டி ஓடிக்கொண்டுதான் இருந்தீர்கள். சஹீத் ஜலீல் அவர்கள் கடந்த ரமலானிலே என்ன சொன்னார்? ரமலான் மாதத்திலே அவர் பேசுகின்ற நேரத்தில், ரமலானுக்கு பிறகு உங்களை சார்ந்தவர்களே வைத்து உங்களுக்கு நாங்கள் விளக்கம் அளிக்க போகிறோம் என்று வாய்ஸ் அவர்கள் விட்டாரே, எங்கே விளக்கம்? எங்களை சார்ந்தவர்கள் என்று எங்களை விட்டு கொள்கையும் தெரியாமல் அடிப்படையும் தெரியாமல் திசை மாறி சென்றவர்களை வைத்து நீங்கள் விளக்கம் சொல்வதாக சொன்னீர்களே, அவர்களுடைய விளக்கங்கள் தான் என்ன? அந்த விளக்கங்கள் எங்கே? ஒன்றுமே வரவில்லை. இது ஒண்ணுமே இல்லாம உடனடியாக இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ற பேர்ல குதித்து வந்து விட்டீர்களே, கொந்தளிச்சு எழுப்பி விட்டீர்களே. அப்படி நீங்கள் வந்த விஷயத்துல சொன்ன விளக்கமாவது நியாயமான ஒரு விளக்கமா இருந்துச்சா? இல்லை. என்ன நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்கள் சொல்லக்கூடிய நிலைப்பாட்டுக்கு இந்த வசனத்திலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை என்று சொல்கிறீர்கள். ஏன் இப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் தெரியுமா? உங்களுக்கு திருக்குர்ஆனுடைய விஷயத்திலே போதிய அறிவு இல்லை, ஹதீஸை எப்படி அணுக வேண்டும் என்பதில் போதிய அறிவு இல்லை, சரியான முறையில் குர்ஆன் ஹதீஸை அணுக வேண்டிய விளக்கம் தெளிவு உங்களை சார்ந்தவர்களிடம் இல்லை. அதனால் தான் உடனடியாக ஒருதலை பட்சமாக சஹீத் ஜலீல் என்பவர் ஒன் சைடாகவே பார்த்து உங்களுடைய விளக்கங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். சஹீஹான சனதோடு வரக்கூடிய ஒரு செய்தியை மறுப்பதற்கு ஏதாவது பேசணும் என்பதற்காக, நியாயப்படுத்துவதற்காக ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த அவர்களுடைய அந்த அவதூறு பரப்பிய சம்பவத்தை சொல்லி எப்படி பேசுகிறார் என்றா, ஆயிஷா ரழியல்லாஹு மேல அவதூறு பரப்பிட்டாங்க, சஹாபாக்களும் சேர்ந்து தான் அந்த அவதூறை சேர்ந்து பரப்புறாங்க, அல்லாஹ் இதை எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா? 24வது அத்தியாயம் 12வது வசனத்துல அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், இவர்கள் வந்து இந்த மாதிரி அவதூறு இது பரப்புற நேரத்தில் மூமின்கள் இது வந்து ஒரு அவதூறு வீண் பழி என்று நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் கேட்கிறார். அப்ப இந்த நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா என்ற ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கொண்டு எப்படி விளக்கம் கொடுக்கிறார் என்றா, சஹாபாக்கள் தானே பரப்பினார்கள், அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க யாரு பரப்புறாங்க என்றெல்லாம் பார்க்க கூடாது, சொல்றாக்கள் யார் என்றெல்லாம் பார்க்க கூடாது, சஹாபாக்கள் சொன்னாலும் யாரு சொன்னாலும் அறிவிப்பாளர் தேவையில்லை. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மீது ஒரு வீண் பழி சுமத்தப்பட்டதுண்டா, யார் மீது அந்த ஆளத்தான் பார்க்கணும், எந்த ஆள் மீது பழி சுமத்தப்படுதோ எந்த ஆளை பத்தி சொல்லப்படுதோ, இவங்க உம்மஹாத்துல் முஃமினீன், இவங்க இப்படி செஞ்சே இருக்க மாட்டாங்க, இவங்க செய்ய வாய்ப்பே இல்லைன்னு நீங்க மறுக்கணும் தானே. இதே மாதிரி தான் நாமளும் என்ன செய்யறோம், ஹதீஸ்களை மறுக்கிறோம், அறிவிப்பாளரை பார்க்காம என்ற மாதிரி கொண்டு வர இந்த வசனத்தை வைத்து செய்தியை கவனிக்க வேண்டும். அறிவிப்பாளர் நம்பகமானவர்களாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து அறிவிக்கப்படக்கூடிய செய்திகளில் தவறுகள் நிகழலாம் என்று நாங்கள் சொன்னோமே, அதற்கு என்ன அடிப்படை? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொல்லப்பட்ட சம்பவம் ஒரு சாதாரண சம்பவமா? சஃப்வான் இப்னு முஅத்தல் என்ற நபி தோழருடன்
பனு முஸ்தலிக் போரின் போது தனிமையாக பயணித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மதீனாவை நோக்கி வந்ததையொட்டி யூதர்கள் குறிப்பாக அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் என்பவன் கடுமையான ஒரு அவதூறை பரப்பினான். அந்த அவதூறை பரப்பிய நேரத்தில் யூதர்களுடன் சேர்ந்து இந்த அவதூறுக்கு முட்டுக்கட்டையாக இருந்து அவதூறை பரப்பியவர்களில் முக்கியமான இரண்டு நபித்தோழர்களும் ஒரு நபித்தோழியும் இருந்தார்கள். யார் அவர்கள்? மிஸ்தா இப்னு உசாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஸ்தான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்னா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்களா? அம்னா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்றால் யார்? அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மாத்துல் மூமினீனான ஜைனப் பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரி. அந்த அம்னா பின் ஜஹஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை பரப்பினார்களா இல்லையா? சாதாரண ஒரு நிலையா? அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியின் சகோதரி என்றால் ஒரு சாதாரண தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபித்தோழியரா? அவர்களுடைய நம்பகத்தன்மை எத்தனையதாக இருக்கும்? அந்த பெண்மணி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தில் இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தியை அவர்களும் சேர்ந்து பரப்பினார்களா இல்லையா? நம்பகத்தன்மையில் உச்சத்தில் இருப்பவர்கள் செய்தியை பரப்புகிறார்கள், அந்த செய்தியிலே பொய் இருப்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அடுத்தது யாரு? அஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சாதாரணமான ஒரு சஹாபியா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளுக்கு கவிதைகளால் பதிலடி கொடுப்பதற்கு தெரிவு செய்த ஒரு நபித்தோழர் அஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அஸ்ஸான் பின் தாபித்துக்கு கேட்ட துஆ என்ன? அல்லாஹும்மா அய்யிதுஹு பிரூஹில் குதுஸ். இறைவா, இவரை ரூஹுல் குதுஸ் மூலமாக பலப்படுத்தி விடு. ரூஹுல் குதுஸ் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இவரை பலப்படுத்தி, இவருடைய நாவை பலப்படுத்தி, எதிரிகளுக்கு கவிதைகளாலே பதிலடி கொடுக்கக்கூடிய பலத்தை இவருக்கு ஏற்படுத்தி என்று எந்த நாவுகளை கொண்டு செய்திகளை பரப்புவோமோ அந்த நாவையே பலப்படுத்துமாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்யலையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்றாங்க, உஹ்ஜுல் முஷ்ரிகீன ஃபைன் ஜிப்ரீல் மஅக. அஸ்ஸானே, அந்த முஷ்ரிகீன்களுக்கு நீ பதிலடி கொடுப்பீராக, ஜிப்ரீல் உன்னுடன் இருக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எந்த அளவுக்கு உச்சத்தில் வைத்து பேசுகிறார்கள்! நாவில் பலப்படுத்தப்பட்டவர், நம்பகத்தன்மையில் பலப்படுத்தப்பட்டவர், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பக்கத்திலே இருந்து உதவி செய்யக்கூடிய நிலையில் இருந்த அஸ்ஸான் பின் தாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்தில் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். அந்த செய்தி பொய்யான செய்தி என்று அல்லாஹ் மறுத்தானா இல்லையா? அல்லாஹ் அதை நிராகரித்தானா இல்லையா? அடுத்தது யாரு? மிஸ்தா இப்னு உசாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சாதாரணமானவரா? பத்ரிலே கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர். இன்னும் சொல்ல போனார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உதவியை பெற்று வாழ்ந்தவர். அவருடைய வாழ்வாதாரத்திற்கு துணை புரிந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். தனக்கு வாழ்வாதாரத்திற்கு உதவி புரியக்கூடியவருடைய மகளுக்கு எதிராகவே அவர் இந்த செய்தியை சொல்வதாக இருந்தால் எந்த அளவுக்கு அது உண்மை என்று நம்பி சொல்லியிருப்பார்? அவர் அதை ஏற்றுக்கொண்டு சொல்லியிருப்பார்? தன்னுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் தானே வேட்டு வைக்கக்கூடிய நிலையில் ஒருவர் இருப்பாரா? இருக்க மாட்டார். அந்த மிஸ்தா இப்னு உசாசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன நினைத்தார்? இது சரி என்று நினைத்தார், இது உண்மையான செய்தி என்று நினைத்தார், அந்த செய்தியை பரப்பினார். நம்பகத்தன்மையில் உச்சத்தில் இருந்த மூவர் இவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான்? பக்காலு ஹாதா இஃபுக்கும் முபீன், இது தெல்ல தெளிவான ஒரு அவதூறு என்று அவர்கள் சொல்லக்கூடாதா என்று அல்லாஹ் கேட்கிறான். நம்பகமானவர்கள் தான் அறிவித்தார்கள், நம்பகத்தன்மையின் உச்சத்தில் இருப்பவர்கள் தான் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதரிடம் பாராட்டு பெற்றவர்கள் தான் அறிவித்தார்கள், பத்ர் போன்ற முக்கியமான இஸ்லாமிய வரலாற்று நிகழ்வுகளில் பங்கு பெற்றவர்கள் தான் அறிவித்தார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய மனைவியுடைய சகோதரி தான் அறிவிக்கிறார்கள். இவர்கள் நம்பகத்தன்மையில் சாதாரண நிலையில் இருப்பவர்களா? ஆனால் அவர்களுடைய நம்பகத்தன்மை உச்சத்தில் இருந்தாலும் சொல்லப்படுகின்ற செய்திகளில் தவறுகள் நிகழலாம் என்பதுதானே அல்லாஹ்வுடைய விதியாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன சொன்னான்? இந்த செய்தியை நம்பகமானவர்கள் அறிவித்து விட்டார்கள், அவர்கள் நபித்தோழர்கள், எனவே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னானா? இது இட்டுக்கட்டப்பட்ட அவதூறு, இது போன்ற விஷயங்களை நாங்கள் பேசவே கூடாது என்று அல்லாஹ் தூக்கி கடாச சொன்னானா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? எந்த நிலைப்பாட்டை அறிவிக்கிறீர்கள்? வஹி அருளப்பட்ட காலத்தில் இந்த அவதூறு சம்பவம் நிகழ்த்தப்பட்டதனால
அல்லாஹ் தஆலா வஹியின் மூலமாகவே அதை சுட்டிக்காட்டி நம்பகமானவர்களை அறிவித்திருந்தாலும் இந்த செய்தி பொய்தான் என்று அல்லாஹ் நிரூபித்து விட்டார். ஆனா வஹி அருளப்படாத காலத்தில் இது மாத்திரம் அருளப்பட்டிருந்தால் சஹீப் ஜலீல் போன்றவர்களும் முர்ஷித் அப்பாசி போன்றவர்களும் இன்னும் ஏனைய சலப்புகளும் என்ன சொல்லியிருப்பீர்கள் தெரியுமா? சஹாபாக்கள் நம்பகமானவர்கள் என்பதனால் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த தவறை செய்தாலும் செய்திருப்பார்கள் என்று அம்மாத்துல் மூமினீன் மீது நீங்கள் களங்கத்தை ஏற்படுத்தியிருப்பீர்கள். உங்களுடைய மார்க்க லட்சணம், இஸ்லாமிய அடிப்படையின் விளக்கம், நீங்கள் உம்மாத்துல் மூமினீன்கள் விஷயத்திலே வைத்திருக்கின்ற மரியாதையின் அளவு இவ்வளவுதான். நீங்களே சொல்லியிருப்பீர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சஃபான் இப்னு முஅத்தலுடன் இந்த தவறை செய்திருப்பார்கள். காரணம், அறிவித்தவர்கள் நம்பகமானவர்கள். உங்களுக்கு அதெல்லாம் கணக்கில்லையே. நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதரையே கேவலப்படுத்துபவர்களாயிட்டே. நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதருக்கு இலக்கு வந்தாலும் பரவாயில்லை. சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மை முக்கியம், அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை முக்கியம், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நம்பகத்தன்மை முக்கியம், இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நம்பகத்தன்மை முக்கியம், சலஃபி இமாம்களுடைய நம்பகத்தன்மை முக்கியம் என்று அல்லாஹ்வுடைய தூதரையே இழிவுபடுத்தினாலும் பரவாயில்லை என்று நினைப்பவர்கள் தான் நீங்கள். நீங்கள் எல்லாம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவதூறு சொல்வதற்கெல்லாம் ஒருபோதும் தயங்க மாட்டீர்கள். அதை உண்மை என்று நீங்களே பரப்பி இருப்பீர்கள். அல்லாஹ் காப்பாத்தினால் வஹி அருளப்படுகின்ற காலத்திலேயே இந்த சம்பவத்தை நிகழ வைத்து அல்லாஹு தஆலா நம்பகமானவர்கள் சொன்னாலும் தப்பு வரலாம், தவறு வரலாம், செய்திகளில் பிரச்சனைகள் வரலாம் என்பதை அல்லாஹ் நிலைநிறுத்தி விட்டான். இதைத்தான் நாம் நிலைப்பாடாக அறிவித்தோம். இந்த செய்தி நம்முடைய நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறதா இல்லையா? இதை சொன்னால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குர்ஆன்ல நுனிப்புள் மெய்றாங்க. அடுத்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? லௌலா ஜாஉ அலைஹி பி அர்பஅத்தி ஷுஹதா. அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வந்திருக்க கூடாதா? ஃபைலம் யஅது பி ஷுஹதாஹி. அவர்கள் நான்கு சாட்சிகளை கொண்டு வரவில்லை ஆனால் ஃபௌலாயிக இன்தல்லாஹி உமுல் காதிபூன். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் பொய்யர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, இதை பார்த்தீர்களா? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 13வது வசனம் 24வது அத்தியாயத்துல நீங்க, அதாவது இந்த அவதூறு பரப்பினவர்கள் நாலு ஷாஹிதுகளை கொண்டு வந்திருக்க கூடாதான்னு அல்லாஹ் கேக்குறான். அப்ப இந்த செய்தி என்பது உண்மையாக நிரூபிக்கப்படாதது. அதனால அல்லாஹ் என்ன சொல்றான்? கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு செய்தி, பொய்யா உண்மையா என்று நிரூபிக்கப்படாத ஒரு செய்தி நிரூபிக்க முன்னாடி நீங்க நல்லெண்ணம் வச்சிருக்கணுமே என்று எல்லாம் சொல்ற. அடுத்த வார்த்தை என்ன? நாலு ஷாஹிதுகளை அவங்க கொண்டு வந்திருக்க கூடாதான்னு எல்லாம் சொல்றானு. அப்ப எதுக்கு அந்த வசனத்தை சொல்லணும்? ஆமா, நான்கு சாட்சிகளை ஏற்றுக்கொள்ளதான் சொல்கிறோம். அவதூறு சொல்லப்பட்டால் நான்கு சாட்சிகள் மூலமா நிரூபிக்க வேண்டும் என்பதை நாங்களும் தான் சொல்கிறோம். சாட்சிகளை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கொள்கையில நாங்கள் இருக்கிறோம். நாங்க என்ன சொன்னோம்? முந்தைய வசனத்தில் செய்தியை கவனிக்க வேண்டும், நம்பகத்தன்மை உள்ளவர்கள் சொன்னாலும் சஹாபாக்களாக இருந்தாலும் பரவாயில்லை என்பதை தானே நாங்கள் சொன்னோம். சாட்சிகளை எடுத்துக்கொள்ள கூடாது என்று நாங்கள் மறுத்து விட்டோமா? ஒரே விஷயத்தை ரெண்டு வசனம் சொல்லுது. முந்தைய வசனம், செய்தியை நீ கவனி, அதை சஹாபாக்கள் சொன்னாலும் பரவாயில்லை, நம்பகமானவர்கள் சொன்னாலும் பரவாயில்லை, செய்தியில் தவறு வரலாம், கட்டப்பட்ட செய்தியாக இருக்கலாம், அவதூறான செய்தியாக இருக்கலாம், பொய்யான செய்தியாக இருக்கலாம். எனவே நீ செய்தியை கவனிக்க வேண்டும். நம்பகத்தன்மை உச்சத்தில் இருந்த அறிவிப்பாளர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நீ செய்தியை கவனிக்க வேண்டும் என்ற படிப்பினை எல்லாம் தருவதாக சொன்னோம். அடுத்த வசனம், நான்கு சாட்சிகளை கொண்டு அவதூரை நிரூபிக்குமாறு சொல்கிறது. நாங்க என்னமோ ஹதீஸ்கள்ல அறிவிப்பாளர்களே பார்க்க கூடாது, அறிவிப்பாளர் வரிசையே தேடக்கூடாது, எல்லா செய்தியும் குர்ஆனோடு ஒப்பிட்டு பார்த்துதான் முடிவெடுக்க வேண்டும் என்ற அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். அறிவிப்பாளர்கள் அறிவித்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தில் தான் இருக்கிறோம். அறிவிப்பாளர்கள் சொல்வதை நாங்கள் அவர்களுடைய நம்பகத்தன்மையை ஆராய்ந்து ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறோம். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய பெரும்பாலான ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமா இல்லையா? அதை நாங்கள் மறுக்கவில்லையே. என்ன சொல்கிறோம்? ஒரு சில விரல் விட்டு எண்ணக்கூடிய செய்திகள் வரலாம், அல் குர்ஆனுடைய அடிப்படையான கருத்துக்களுக்கு முரணாக இருக்கலாம், இஸ்லாமிய அடிப்படை சிந்தனைகளுக்கு மாற்றமாக இருக்கலாம், அல்லாஹ்வின் தூதரை இழிவுபடுத்துவதாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த செய்திகளை குர்ஆனுடைய நம்பகத்தன்மையை வைத்து உரசி பார்த்து அந்த செய்திகளை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னோமே தவிர உள்ள எல்லா சஹியான ஹதீஸ்களை நிராகரிக்க சொன்னோமா? நீங்கள் இப்படித்தான் செய்திருப்பீர்கள். உங்களுடைய வேலையில் தான், உங்களுடைய வக்கர புத்தியில் தான் இது அவதூறு சொல்லப்பட்ட சம்பவத்திலே மூன்று பேர் அவதூறு சொன்னதற்காக அடி வாங்கினார்கள், தண்டனையை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாங்கள் சொல்கிறோமே. எதனால் சொல்கிறோம்?
ஹதீஸ்களில் அறிவிக்கப்பட்டதனாலே தானே சொல்கிறோம், புகாரியில் வருவதனாலே தானே சொல்கிறோம், முஸ்லிமிலே வருவதனாலே தானே சொல்கிறோம், அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் என்பதனாலே தானே சொல்கிறோம். அப்ப சாத்தியத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது என்ற கொள்கை நாங்கள் இருக்கிறோமா? ஒருவர் ஒரு செய்தியை கொண்டு வந்தா அந்த செய்தியை ஆராய்ந்து பார்க்காமலே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய கொள்கை அல்ல. இந்தாக்கும் பாசிக்கும் வினவையும் பத்தபையனும், ஒரு பாவி ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அதை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற கருத்து நம்மிடம் இருக்கிறது. அது நம்முடைய நிலைப்பாடு, அது அல்குர்ஆனுடைய சட்டம். இங்கே நாங்கள் எதை சுட்டி காட்டினோம்? முதல் வசனம் என்ன சொல்கிறது? நம்பகமானவர்கள் அறிவித்தாலும் செய்தியை கவனி. செய்தியில் பொய் வரலாம், அது இட்டுக்கட்டப்பட்டதாக இருக்கலாம், அது அவதூறாக இருக்கலாம். அடுத்த வசனம் என்ன சொல்கிறது? அறிவிப்பாளர்கள் சாட்சியாளர்கள் யார் என்பதையும் கவனி. இந்த ரெண்டும் நம்முடைய நிலைப்பாடு. நீங்கதான் ஒருதலை பட்சமாக இருக்கிறீர்கள். சயித் ஜலீல் என்பவர் ஒன் சைடாக இருக்கிறார். நீங்க ஒன் சைடு எடுக்காதீங்க, ரெண்டு சைடையும் எடுங்கன்றோம். ரெண்டு சைடையும் நம்முடைய நிலைப்பாட்டை இரண்டு பக்கத்திலும் இருந்து நிரூபிக்க கூடியதாக இந்த விஷயம் இருக்கிறதா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுவீங்களா? உங்களால் சொல்ல முடியுமா? அடுத்ததா அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த செய்தியை சொன்னார்கள், அவதூறை பரப்பினார்கள். உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தன்னுடைய மகனார் தான் இந்த செய்தியை பரப்புவதாக சொன்ன நேரத்துல அவர் பத்ர் போரில் கலந்து கொண்ட நபித்தோழர் அல்லவா, அவர் இப்படி சொல்லலாமா என்று ஆச்சரியப்பட்ட அண்ணன் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, நீங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு மீது நல்லெண்ணம் வைக்கிற மாதிரி மிஸ்தஹ் இப்னு உஸாஸா அவர்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருக்க கூடாதா என்று கேட்கிறார். எல்லாத்தையும் தாண்டி சகோதரர் சொன்ன அதே ஹதீஸ்ல முக்கியமான ஒரு சஹாபி மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு இந்த செய்தியை சொல்றதே உம்மு மிஸ்தஹ் ரலியல்லாஹு அன்ஹா, அந்த சஹாபியுடைய உம்மா. நாசமாகட்டும் என்றாங்க மிஸ்தஹ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, ஏன் அவர் பத்ர் சஹாபி, நல்ல ஒரு சஹாபி, அவர் ஏன் நாசமாகணும் என்று கேட்கிறாங்க. அப்பதான் செய்தியவே சொல்றாங்க, இப்ப நீங்க நல்லெண்ணம் வைக்கிறதா இருந்தால், அறிவிப்பாளரே தேவையில்லை என்று இருந்தால், இங்க நீங்க சொல்ற ஹதீஸையே மிஸ்தஹ் ரலியல்லாஹு மீது நல்லெண்ணம் வைத்து பத்ர் சஹாபி இப்படி பேசி இருப்பாரா? சஹாபாக்கள் எவ்வளவு சிறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி மீது பேசி இருப்பார்களா? இல்லை. சஹாபாக்களுடைய நற்குணத்துக்கு பாதகம் விளைவிக்கும் ஹதீஸ் என்று சொல்லி புகாரில வரக்கூடிய முஸ்லிம்ல வரக்கூடிய எத்தனை ஹதீஸ்களை மறுக்கலாம்? அன்பிற்குரியவர்களே, இவர்களை நாங்கள் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம், குர்ஆனை மறுப்பவர்கள் என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதற்கான மிக பொருத்தமான ஆதாரம் என்றால் இந்த வாதம் தான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல தெளிவாக சொல்கிறான், இன்னல்லதீன ஜாஊ பில் இஃப்கி உஸ்பத்தும் மின்கும், உங்களில் ஒரு சாரார் தான் இந்த அவதூறை பரப்பினார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ்வே சொல்லிட்டான், சஹாபாக்களில் ஒரு சாரார் இந்த அவதூறை பரப்பினார்கள் என்று அல்லாஹ்வே சொன்ன பிறகும் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா மீது நல்லெண்ணம் வைத்து அந்த ஹதீஸை மறுக்கட்டுமா? இவங்களை குர்ஆனுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் என்னன்னு விளங்குதா? அல்லாஹ்வே சொல்லிட்டான், சஹாபாக்கள் ஒரு சாரார் இந்த அவதூறை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று, அதில் ஒருவர் தான் மிஸ்தஹ் இப்னு உஸாஸா, அவர் மீது நல்லெண்ணம் வைத்து இந்த அவதூறு சம்பவமே பொய்யான செய்தி என்று மறுக்க சொல்றாங்கடா. இவர்கள் ஒரு மருந்தளவுக்காவது அல்குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கிறாங்களா? ஒரு துணியளவாவது அல்லாஹ்வுடைய கலாமத்தில் மதிப்பு கொடுக்கிறாங்களா? அல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றமாக நல்லெண்ணம் வைக்கலாமா? அல்லாஹ் ஒன்றை தீர்மானித்து விட்டால் அதுக்கு அவள எதுவுமே கிடையாது. செவியுற்றோம், கட்டுப்பட்டோம். இதுதான் அல்லாஹ்வுடைய வசனங்கள் விஷயத்தில் மூமின்களுடைய அணுகுமுறையாக இருக்க வேண்டும். நபித்தோழர்களையும் அறிவிப்பாளர்களையும் இமாம்களையும் சலஃபுகளையும் மதிப்பதாக சொல்லிக்கொண்டு நீங்கள் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு இலக்கை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடம் ஒரு துளியளவும் அல்லாஹ்வுடைய கலாமுக்கு மதிப்பு இருந்தால் இந்த வாதத்தை நீங்கள் முன்வைத்திருக்கலாமா? இப்படி நீங்கள் கேள்வி எழுப்பியிருக்கலாமா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம் தெரியுமா? இவர்கள் எல்லாம் சலஃபுகள் என்ற போர்வையிலே குர்ஆனை மறுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சும்மா எல்லாம் சொல்லல, இவர்கள் குர்ஆன் மறுப்பாளர்கள் என்பதற்கு இந்த ஒரு கேள்வி, இந்த ஒரு வாதமே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக இருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கிறோம். அடுத்ததா சொல்கிறார், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு தட்டை உடைத்தார்களா இல்லையா? இன்னொரு மனைவியிடமிருந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தேன் வந்த நேரத்தில் இது கருவேப்பிலை வாசனை அடிக்கிறது என்று சொல்லி அதை நையாண்டி பண்ணினார்களா இல்லையா?
அப்ப நீங்க நல்லெண்ணம் வச்சு இந்த ஹதீஸ்கள் எல்லாம் மறுக்க வேண்டி வருமே என்று சஹீஹ் தலீல் அவர்கள் சொல்கிறார். அதனால இந்த அடிப்படையில நாங்க எல்லா ஹதீஸையும் பார்க்க போனா, இதே ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு கட்டத்துல என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிற நேரம் ஒரு உணவு வரும், இன்னொரு மனைவியுடைய வீட்டில இருந்து அவங்க வந்து கோவத்துல அப்படியே உணவு தட்ட தட்டி விடுவாங்க, அந்த பிளேட் உடையும். இது ஒரு உம்மஹாத்துல் முஃமினீனுக்கு அழகிய பண்பா? மறுக்கிறதா இருந்தா, நான் சொல்றேன், மறுக்கிறதா இருந்தா இப்படி ஹதீஸ்ல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவை பத்தி கொஞ்சம் அவங்களோட குணத்தை கெட்ட குணமாக காட்டியிருக்கிறதே, அவங்க இப்படிப்பட்டவங்க இல்லையே, நல்ல குணமுடையவர்களே, அதனால ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மீது தப்பெண்ணம் வரும் விதத்தில் இருக்குது, அதனால இதுல யாரோ எங்கேயோ தப்பு செய்திருக்கிறா, இந்த செய்தியைத்தான் பார்க்கணும், புரியுதா? அத விஷயத்தை தான் பார்க்கணும், அறிவிப்பாளரை பார்க்க தேவையில்லை, இந்த ஹதீஸையே தட்டி விடலாமா இல்லையா, தட்ட மாட்டீங்க. இது மாதிரி இந்த தேனுடைய விஷயத்துல ஒரு ஹதீஸ் வருமா இல்லையா, ரசூலுல்லா ஆயிஷா ரழியல்லாஹுவோட தொடர்பு படுத்தி தான் அந்த செய்தியும் வரும். எப்படி, ரசூலுல்லா தேன் குடித்து விட்டு இன்னொரு மனைவியுடைய வீட்டுல வரும்போது இவங்க இங்க திட்டம் போட்டு யார் சொல்ல ஒரு துருவாடை வருதுன்ற மாதிரி சொல்லுவாங்க, ரசூலுல்லா நான் வந்து இதுக்கு பின்னாடி அல்லாஹ் மீது சத்தியம் பண்ணி தேனே குடிக்க மாட்டேன் என்று சொல்லுவார்களே. அல்லாஹ் குர்ஆன்ல நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக்கும், நாங்க தடுத்து அதாவது ஹலால் ஆக்கினோண்ட நீங்க எப்படி ஹராம் ஆக்குவீங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தானே. அப்ப இந்த ஹதீஸ பார்க்கிற நேரம் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அப்படி எல்லாம் அதாவது எப்படி சூழ்ச்சி பண்ணி பொய் சொல்லி ரசூலுல்லாஹ்வைக்கே ஏமாற்றி இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறார்களே என்று தப்பு கண்ணோட்டத்தில் பார்த்தா அப்படிதான் புரியும். அப்ப ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மீது வந்து அவதூறு, இப்படி எல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை, செஞ்சே இருக்க மாட்டாங்க, அவங்க நல்ல குணம், அவங்க உம்மஹாத்துல் மூமினின் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை மறுக்கலாமா இல்லையா? சஹீஹ் தலீல் அவர்களே, உங்களுடைய முட்டாள்தனமான வாதங்கள் இதுவும் உண்டு. இவர் என்ன சொல்கிறார், அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேன் தட்ட உடைப்பாங்க, அதே மாதிரி தேன் வருகின்ற நேரத்தில் கருவேப்பிலை வாசனையை அடிக்கிறது என்று சொல்லி அதை கொஞ்சம் ஏளனமாக பேசுவார்கள். இப்படி எல்லாம் செய்தி வந்திருக்குது, ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மீது நல்லெண்ணம் வைத்து இந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் மறுக்க வேண்டியதுதானே என்று கேட்கிறார். ஒரு அடிப்படையான அறிவு இல்ல, ஒரு மனிதன் மீது பலவிதமான குற்றச்சாட்டுகள் வரும், பலவிதமான விமர்சனங்கள் வரும், அந்த விமர்சனங்களில் எது ஏற்புடையது எது ஏற்புடையது இல்லை என்று ஒரு மனசாட்சியை வச்சு தீர்மானிக்க முடியாதா? ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிறது, வருகின்ற குற்றச்சாட்டு எல்லாமே இவர் செய்திருப்பார் என்ற ஒரு எண்ணத்துக்கு போகணுமா, அல்லது செய்ய மாட்டார் என்ற நல்லெண்ணத்துக்கு போகணுமா? சில குற்றச்சாட்டுகள் செய்திருக்கலாம் என்ற எண்ணம் வரலாம், மனிதன் என்ற வகையில் சில குற்றங்கள் ஒருவரிடம் நிகழலாம், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புகாராக விமர்சனமாக வருகின்ற நேரத்தில் நடந்திருக்கலாம் என்று சொல்லலாம். ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் குற்றச்சாட்டாக வந்தா அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு என்று ஒருவர் மீது நாங்கள் நல்லெண்ணம் வைப்போம். இப்ப உதாரணமாக சொல்வதாக இருந்தால், சஹீஹ் தலீல் என்பவர் கடுமையாக உளறுகிறார் என்று ஒருவர் விமர்சனம் செய்கிறார், ஆமா அவர் உளறுகிறார், அதை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்புடைய விமர்சனம் தான் என்று சொல்லலாம். ஏனென்றால் அவருடைய விமர்சனங்கள் உளறலாகத்தான் இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்னொருவர் வந்து சொல்கிறார், சஹீஹ் தலீல் என்பவர் ஒரு கொலை செய்து விட்டார் என்று சொன்னா உடனடியாக ஏற்றுக்கொள்வோமா? அது நிரூபணமாகும் வரைக்கும் நல்லெண்ணம் தான் வைப்போம், இல்ல அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு, அவர் கொலை செய்யற அளவுக்கு படுபாவி எல்லாம் கிடையாது, கொஞ்சம் உளறுவார் தான், ஆனா கொலை செய்யற பாவம் எல்லாம் செய்ய மாட்டாரு என்றுதானே சொல்வோம். ஒரே மனிதர் விஷயத்தில் இரண்டு விதமான விமர்சனங்கள் வருகின்ற நேரத்தில் அதை மனிதர்கள் கையாளும் விதம் இது. இந்த நிலையிலிருந்து அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களை அணுகுவோம். ஒரு பெண் என்ற வகையில், ஒரு மனிதன் என்ற வகையில் அவர்களிடம் உணவு தட்டை உடைப்பதை போன்று பிரச்சனைகள் நிகழலாம். ஒரு பெண் என்ற வகையில், ஒரு மனிதன் என்ற வகையில் அவர்களிடத்தில் இன்னொரு மனைவியிடம் இருந்து தேன் வருகின்ற நேரத்தில் அது கருவேப்பிலை வாசலில் அடிக்கிறது என்று சொல்லி ஏளனமாக பேசக்கூடிய ஒரு தன்மை நிகழலாம். அது ஏற்புடைய விமர்சனங்கள், அந்த விமர்சனங்களை ஏற்றுக்கொள்வதில் அன்னை ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுக்கும் ஒழுக்கத்திற்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட போவதில்லை. ஆனால் இந்த அவதூறு விஷயம் அப்படியா? சஃப்வான் பின் முஅத்தல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழருடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியே தனித்திருந்து தவறான முறையில் நடந்ததாக ஒரு செய்தி பரவினால் அதை ஏற்றுக்கொள்ளணுமா? அந்த செய்தி பொய்யான செய்தி என்று ஒரு நல்லெண்ணம் வச்சு இது பொய்தான் என்று நாங்கள் சொல்லக்கூடாதா? ரெண்டும் ஒண்டா? இப்படிதான் நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு நீங்க எல்லாம் சிங்கிள் லேயர் சலப்புகள்,
உங்களுக்கு சிங்கிள் லேயர்ல எல்லா சிந்தனைகளும் வரும். டபுள் லேயராக ட்ரிபிள் லேயராக நீங்கள் சிந்திப்பதில்லை. உங்களுடைய சிந்தனைகளை செல்வதற்கு நீங்கள் இடமளிப்பதும் இல்லை. உங்களுடைய நிலை இவ்வாறுதான் இருக்கிறது. நீங்கள் சிங்கிள் லேயர் சலப்புகள். உங்களுடைய சிந்தனை மட்டுப்படுத்தப்பட்டு விட்டது. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நீங்கள் நீச்சல் அடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க, சிந்திக்க மாட்டீங்க. மூளை மழுகப்பட்டு விட்டது. காய்ந்த மண்டைகளுடன் உங்களுடைய மண்டைகளும் சிந்தனைகளும் முடங்கி விட்டன. உங்களுக்கு தான் உம்மாத்துல் மோமினின்கள் விஷயத்திலே கொஞ்சமும் மதிப்பில்லையே. நீங்கள் அவர்களை மதிப்பதாக நடிக்கிறீர்கள், மதிப்பதாக பொய் சொல்கிறீர்கள். உங்களுடைய உண்மையான நிஜமான முகம் என்ன தெரியுமா? உம்மாத்துல் மோமினின்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கேவலப்படுத்தி விடுவீர்கள். ஏற்கனவே நாம் கேட்டிருந்தோம் அகமதிலே வரக்கூடிய 25,125 ஹதீஸிலே அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருகிறது. கானத் ஆயிஷத்து தஅமுரு அஹவாதிஹா வ பனாதி அஹவாதிஹா அன் யுர்லன மன் அஹப்பத் ஆயிஷத்து அன் யராஹா வ யதுஹுல அலைஹா. தன்னை யாரு வீட்டுக்குள்ளே நுழைந்து சந்திக்க வேண்டும் என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விரும்புவார்களோ அத்தகையவர்களுக்கு அவர்கள் கட்டளை இடுவார்களாம். என்ன கட்டளை இடுவார்கள்? தன்னுடைய சகோதரிகளிடம் சென்று, தன்னுடைய சகோதரிகளுடைய புதல்வர்களிடம் சென்று பால் அருந்து விட்டு வருமாறு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கட்டளையிடுவார்கள் என்று செய்தி பதிவாக்கி வைத்துள்ளீர்களே. தன்னை யாராவது சந்திக்க விரும்பினா, அவர்களை சந்திப்பதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விரும்பினா, நேரடியாக திரை இல்லாமல் சந்திப்பதற்கு விரும்பினால், என் சகோதரி உம்மு குல்தும் பின் அபிபக்கரிடம் செல்லுங்கள், அவர்களுடைய புதல்விகளிடம் செல்லுங்கள், சென்று பால் குடித்து விட்டு வாருங்கள். எத்தனை தடவை? வைன்கான கபீரன் ஹம்சரல ஆத்தின் சும்மா எதுகுல அலைஹா. நீங்க பெரியாக்களா இருந்தா அங்கே இடவ போயிட்டு பால் குடிச்சிட்டு எங்களை வந்து சந்திங்க, திரை இல்லாமல் சந்திக்கலாம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அறிவிப்பாளர்கள் நம்பகமான ஒரே காரணத்துக்காக இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சஹீஹ் ஜலீல் போன்றவர்கள், முர்ஷித் அப்பாசி போன்றவர்கள், சலபுகள், நீங்கள் என்ன சொல்வீர்கள்? அறிவிப்பாளர்கள் நம்பகத்தன்மை வைக்கணும், அறிவிப்பாளர்கள் நல்லவங்களா இருக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக உம்மாத்துல் மூமினீன்களை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல வாழ்ந்த சஹாபிய பெண்களை கேவலப்படுத்தினாலும் பரவாயில்லை என்று சொல்லி செய்திகளை ஏற்கக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுக்கு உம்மாத்துல் மூமின் விஷயத்துல எல்லாம் ஒரு நல்லெண்ணம் வராது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உணவு தட்டை உடைச்சாங்களா இல்லையா, அதை நீங்க மறுக்கணும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தேன கருவேப்பிலை வாசனை என்று விமர்சித்தார்களா இல்லையா, அதை நீங்க மறுக்கணும். அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறீர்கள். அதாவது அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் விஷயத்துல நல்லெண்ணம் வச்சு நீங்க உணவு தட்டை உடைத்த அதிசை மறுக்கவில்லை தானே, தேனை கருவேப்பிலை வாசனை என்று அவர்கள் விமர்சனம் செய்த செய்தியை மறுக்கவில்லை தானே. அதே போன்று நல்லெண்ணம் வைத்து இந்த அவதூறு செய்தியை நாங்கள் மறுத்தது தப்பென்று சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நல்லெண்ணம் வைத்து இந்த செய்தி தவறுதான், இது பொய்யான செய்திதான், இது இட்டுக்கட்டப்பட்ட செய்திதான் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படிதான் ஒவ்வொரு மூமினும் உம்மாத்துல் மூமினின் விஷயத்துல நல்லெண்ணம் வைக்கணும் என்று நாம் சொல்லும் பொழுது நீங்க நல்லெண்ணம் வைத்து உணவு தட்டை மறுத்தீங்களா? உணவு தட்டு உடைத்ததை மறுத்தீர்களா? நல்லெண்ணம் வைத்து தேன கருவேப்பில வாசனம் என்று சொன்னதை மறுத்தீங்களா? இல்லதானே. அப்ப இதை மட்டும் ஏன் மறுக்கிறீங்க என்று சொல்ல வருகிறீர்களா? உங்களோட பூனை எங்க வெளியே பாய் தண்டு விளங்குதா? எங்க மக்களை வசதி இருப்பீங்கன்னு விளங்குதா? ஒரு சில மனிதர்கள் மீது கொண்ட மோகம், கண்மூடித்தனமாக அவர்கள் பின்பற்ற தக்கலீதுடைய நிலை, இதை வச்சு உம்மாத்துல் மூமினீன்களை கேவலப்படுத்துற ஒரு வடிகட்டிய வழிகட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். அல்லாஹ்வின் தூதரை கேவலப்படுத்துற ஒரு வடிகட்டிய வழிகட்டில் நீங்கள் இருக்கிறீர்கள். சிந்தியுங்கள், மனிதர் என்ற வகையில் தவறு வரக்கூடியது யாருக்கும் வரும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே வந்திருக்கிறது. ஒரு கூடர் வந்ததற்காக முகத்தை கடுகடுத்துக் கொண்டார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப ஸவத வல்லா அன்ஜாஉல் அம வமா யுதரிக்கல் அல்லஹு யஸ்ஸக்க அவ் யஸ்ஸக்கரு ஃபதம்ஃபாவு திக்ரா. நல்லா வரிசையில வசனங்களை இறக்கி அல்லாஹ்வின் தூதருடைய மனிதர் என்ற வகையில் நடக்கக்கூடிய அந்த தவறை கண்டித்தார். அல்லாஹுவின் தூதருக்கே இது போன்ற நிகழ்வு ஏற்படும் என்றால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மனிதன் என்ற வகையில் உணவு தட்டை உடைக்கும் நிலை ஏற்படலாம். அதனால் அதை நாங்கள் மறுக்க வேண்டிய எந்த தேவையும் நமக்கு இல்லை. மூளையை கலட்டி வச்சுட்டு சிந்திக்க கூடாது, மூளையை ஆஃப் பண்ணிட்டு மைக் ஆன் பண்ணக்கூடாது.
மண்டைக்கும் முளைக்கும் சம்பந்தத்துடன் நீங்கள் பேச வேண்டும். அறிவை அடகு வைத்து பேசாதீர்கள், சிந்தித்து பதிலளியுங்கள், சிந்தனையுடன் பேசுங்கள். அடுத்து அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? பீதி அவர்கள் மக்களை வழிகெடுக்கிறார். அவர் வந்து ஒரு சில அதிசிகளை மறுப்பதாக அப்துல் ராசித் சொல்கிறார். அவர் டபுள் செஞ்சுரி அதிசிகளை மறுத்து விட்டார். அவர் மறுக்கக்கூடிய அதிசிகளை எண்ணிக்கை கூடிக்கொண்டு போகுது. அவர் மறுக்கிறதை இவங்க அப்படியே மறுக்கிறதுனால எத்தனை மறுக்கிறாங்கன்னு தெரியாம இவங்க பேசுறாங்க. பெரிய வாதம் ஒன்றை வைத்து விட்டார். நாம் வந்து ஒரு சில ஹதீஸ்களை குர்ஆனுக்கு முரண்படுது என்பதால் ஒரு சில ஹதீஸ்களை நாம் மறுக்கிறோம் அப்படி என்று பேசுறார். அப்போ ஒரு சில ஹதீஸ்களை நாங்கள் மறுக்கிறோம் என்றாரே, மௌலவி பிஜே அவர்கள் எத்தனை ஹதீஸ்களை மறுத்திருக்கிறார் என்பது அவருக்கே தெரியுமா இல்லையா என்பது முதலாவது விஷயம். அப்போ இங்கே பேசக்கூடிய சகோதரர் சொல்றாரு, ஒரு சில ஹதீஸ்கள் சுபஹானல்லா, முதலாவது என்ன மறுக்கிறது இங்கே உள்ளவங்க இல்லையே, அவர் தானே மறுக்கிறது. அப்ப செஞ்சுரியையும் தாண்டி இப்ப டபுள் செஞ்சுரி அடிக்கிற அளவுக்கு பேய்த்துட்டு இருக்குது ஹதீஸ் மறுப்பு அந்த பட்டியல். இந்த சஹீத் ஜலீல் என்பவர் முதல்ல ஒரு விஷயத்தை புரியணும், இவருக்கு சில பல என்றது என்னண்டே தெரியல. ஒன்னாவது சில பல என்னவென்பதை இவருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒன்ற சில என்று சொல்வோமா இருந்தா அந்த பல என்றதை வச்சுதானே சிலைய சொல்லுவோம். ஹதீஸ்கள் ஒன்று ரெண்டா இருக்குது. சஹீஹ் புகாரியில் மாத்திரம் 7000 மேற்பட்ட ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஏனைய ஹதீஸ் கிரந்தங்களை எல்லாம் பார்க்கின்ற நேரத்தில் லட்சக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கின்றன. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் லட்சக்கணக்காக இருக்கின்ற நேரத்தில் ஒரு 100 ஹதீஸ மறுத்தா அது சில என்ற வரையறைக்குள் வராதா? அது பல என்ற வரையறைக்குள் தான் வருமா? சில என்றது இன்னொன்ற கம்பேர் பண்ணி சொல்வது. லட்சக்கணக்கான ஹதீஸுக்கு முன்னாடி நாங்கள் 500 ஹதீஸுகளை மறுத்திருந்தாலும் அது சில என்ற வட்டத்துக்குள்ளே தானே வரும், சில என்ற வரைவிலக்கணத்துக்குள்ளே தானே வரும். இந்த அடிப்படை அறிவாவது சஹீஹ் ஜலீலுக்கு இல்லையா? சிலதை மறுத்து விட்டார் என்று சொன்ன உடனே இல்ல அவர் டபுள் செஞ்சுரிக்கு போயிட்டாரு. ஏன் 200 வந்தா அது சிலதுக்குள்ள வராதா? ஏன் 500 வரட்டுமே அது சிலது என்றதுக்குள்ள வராதா? சில பல என்பது கம்பேர் பண்ணி பார்க்கிற ஒரு விஷயம். லட்சக்கணக்கான ஹதீஸுகளுக்கு முன்னாடி 500 வந்தாலும் அது சில என்றுதான் வரும். இன்று நாங்கள் ஒரு ஹதீஸை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த ஹதீசுடைய கருத்தை ஆழமாக நாங்கள் சிந்திக்கின்ற நேரத்தில் இஸ்லாமிய அடிப்படை சிந்தனைகளுக்கும் கொள்கை கோட்பாடுகளுக்கும் அல்லாஹ்வை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலும் அமையும் என்றால் அந்த செய்திகளை நாங்கள் மறுத்தால், நாளை மறுத்தால், நாளை மறுநாள் மறுத்தால் பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது என்று நீங்கள் நையாண்டி பண்ணுவீர்களா? நம்முடைய வாதங்கள் சரியா இல்லையா என்று பார்த்து அதற்கு பதில் சொல்வீர்களா? என்ன உங்களோட கேள்வி? எந்த அடிப்படையை சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? இஸ்லாம் கேலி கூத்தாக கூடிய ஒரு நிலை வரக்கூடாது. அல்லாஹ்வின் தூதர் இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நிலை வரக்கூடாது. அல் குர்ஆன் இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நிலை வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய மார்க்கம் இழிவுபடுத்தப்படக்கூடிய ஒரு நிலை வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நம்பகமான அறிவிப்பாளர் வரிசையில் ஒரு செய்தி வந்தால் அதை நம்பகமான குர்ஆனுடன் உரசி பார்த்து ஒரு முடிவெடுங்க என்று சொன்னா அதை வந்து நாளைக்கு எத்தனை மறுப்பாங்களோ? இது வரக்காட்டு மறுத்தம் தானே. அந்த டபுள் செஞ்சுரிக்காவது பதில் சொன்னீங்களா? உருப்படியான ஒரு விளக்கம் சொன்னீங்களா? நாங்க மறுத்ததை நீங்க ஏற்றுக்கொண்டு தானே இருக்கிறீங்க. நாங்க மறுத்துட்டோம் அந்த செய்திகளை. உங்க பார்வையில் அது நபிமொழி, உஸ்வத்துல் ஹசனாவிலே உள்ளது. அந்த உஸ்வத்துல் ஹசனா என்னவென்பதை விளக்குங்கள். எப்படி பால்குடி சட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லுங்கள். காணாமல் போன பால்குடி வசனங்கள் எங்கே என்று எடுத்து காட்டுங்கள். உமைமத்துவனை கடத்தி வந்ததை போல் பெண்களை கடத்தி வந்து காட்டு பங்களாக்குள்ளே அடைந்து விட்டு தன்னை அர்ப்பணிக்குமாறு அந்த பெண்களுக்கு கட்டளையிடலாம். அதிலே உஸ்வத்துல் ஹஸனா இருப்பதாக அறிவியுங்கள். ஒரு அந்நிய பெண்ணினுடைய மேனியிலே சாய்ந்த வண்ணம் பெண் பார்க்கலாம் என்பதை அறிவியுங்கள். அறிவிப்பீர்களா? அந்த உஸ்வத்துல் ஹஸனாவை நீங்க சொல்லுங்க. ஏற்றுக்கொண்ட நீங்க நடைமுறைப்படுத்த வேண்டும். நடைமுறைப்படுத்துறீங்களா? உங்களுக்கே தடுமாற்றம் இருக்குது. என்னமோ குழப்படியா தான் இருக்குது. அவங்க வெளிப்படையா இல்லைன்றாங்க. நாங்க ஏற்றுக்கொண்டதாக பொய்யாக சொல்லி நடைமுறைப்படுத்தாம பெண்டிங் வச்சிருக்கிறோம், நிலுவையில் வைத்திருக்கிறோம், நிறுத்தி வைத்திருக்கிறோம். உங்களிடம் இருப்பது நடிப்பு, நம்மிடம் இருப்பது கொள்கை தெளிவு. அதனால் நாங்கள் பகிரங்க மன்றங்களிலே அதை முன்வைக்கின்றோம். பிஜே நேர்வழிக்கு வர வேண்டும் என்று நாங்கள் துஆ செய்கிறோம். நல்லதான். அன்பு சகோதர சகோதரிகளை, முதலாவதாக நாம் புரிய வேண்டிய விஷயம் என்னென்னா, மௌலவி பிஜே அவர்கள் அல்லாஹ் அவருக்கு நேர்வழி காட்ட வேண்டும், நாம் அவர் மீது எந்த கோபத்திலோ கால்புணர்ப்பிலோ பேசவில்லை.
மக்களை அவர் வழிகெட்ட பாதையில் என்ன செய்கிறார், அழைக்கிறார் என்பதால் அதிலிருந்து மக்களை காப்பாற்றி அல்லா மௌலவி பிஜே அவர்களுக்கும் நேர்வழியை காட்ட வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இதை நாங்கள் பேசுகிறோம். துவா கேட்கறது நல்லதானங்க, யாரா இருந்தாலும் நேர்வழிக்கு வர வேண்டும், அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும், துவா செய்யுங்கள். ஆனா அதே அறிஞர் பிஜே அவர்கள் என்ன நேர்வழிக்கெல்லாம் அழைக்கிறீங்க, துவா எல்லாம் கேட்கறீங்க, நீங்க கொண்டிருக்கிற நிலைப்பாடுகள்ல எனக்கு சில கேள்விகள் இருக்குது, அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்களே, நானும் உங்களோட வந்து நேர்வழியில சேர்ந்து கொள்ளலாம் தானே என்று கேட்கிறார். பதில் சொல்கிறீர்களா? பின்னங்கள் பிடரில் படுவதற்கு ஓடி ஒளிந்து நையாண்டி பண்ணி திசை திருப்பி மக்களை குழப்பி நீங்கள் மரண மௌனத்தில் இருக்கிறீர்கள். உங்களுடைய மௌனத்துக்கு எல்லை இல்லாமல் இருக்கிறது. இதுல இருந்து கொண்டு பிஜேக்கு நேர்வழிக்காக துவா கேட்கிறாரா? அவர் நேரடியா வந்து பேசுங்கன்றாரு. நான் கொண்ட நிலைப்பாடு சரி என்கிறார், உங்களுடைய நிலைப்பாடு தவறு என்கிறார். சலப்புகளை அழைத்து வாருங்கள் என்கிறார், சவுதி உலமாக்களையும் அழைத்து வாருங்கள் என்கிறார். ஒரே சிட்டிங்ல எத்தனை நாட்கள் எடுத்தாலும் பேசி முடித்துக் கொள்வோம் என்கிறார். அதுக்கு பதில் சொல்றதுக்கு தைரியம் இல்ல, முதுகலும் இல்ல, துப்பு இல்ல. உங்களோட பதில் என்ன? பிஜேக்கு நேர்வழிக்கு துவா கேட்கிறோம். நியாயம் இருக்குதா இந்த துவால? நீங்க சொல்ற இந்த கேட்கிற இந்த துவால எதாவது நியாயம் இருக்குதா? நீங்க ஆசைப்பட்டா மட்டும் சரி வராது, அதுக்காக முயற்சி செய்யணும். களத்துக்கு வாங்க, நாங்க உங்களை நேரடியாக களத்தில் அழைக்கின்றோம். நீங்க பின்வாங்கி ஓடுறீங்க, உங்க மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் இருக்கிறாங்க. நம்ம மிகப்பெரிய ஆலிம்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் என்ன பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறாங்க, என்ன மாதிரி ஓடுறாங்க. இவங்களை மாத்திரம் ஒலிம்பிக் ரன்ல விட்டா இவங்க கோல்ட் மெடல் எடுத்து வருவாங்க. பின்வாங்கி ஓடுறதுல நம்பர் ஒன்களா இருக்கிறாங்களே என்று உங்களை நையாண்டி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் விவாதத்திற்கு அழைக்கிறார், சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு தயார் என்கிறார். அதற்கு என்னென்னவோ காரணம் கண்டுபிடிச்சு முடியாது, எங்களை கூப்பிடாதீங்க, நாங்க வரவே மாட்டோம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய நீங்க நேர்வழிக்கு துவா கேட்கிறீர்களா? எந்த நியாயமும் இல்லை. மனசாட்சி படி பேசுங்க, சரியானதை பேசுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. அடுத்ததாக முர்ஷித் அப்பாஸ் என்பவர், அவர்கிட்ட எத்தனையோ கேள்வி நாங்க கேட்டோம், எதுக்காவது வாய் திறந்து பதில் சொல்றாரா? உண்மையிலே இந்த சலப்பு ஆளுங்கள்ல முர்ஷித் அப்பாஸ் வந்து பேசுவாரு என்று எதிர்பார்த்து கொண்டு இருந்தோம். அவர் என்ன சொல்றாரு? அவர் நாங்க கேட்ட கேள்வி எதுவுமே கேட்காத ஒரு செவிடன் மாதிரி இருந்து எதுக்குமே பதில் சொல்லாம ஓடி வந்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது நீங்கள் நல்லெண்ணம் வைப்பதை போன்று. சஹாபாக்கள் விஷயத்தில் நல்லெண்ணம் வையுங்கள், இமாம்கள் விஷயத்தில் நல்லெண்ணம் வையுங்கள், அறிவிப்பாளர்கள் விஷயத்திலே நல்லெண்ணம் வையுங்கள் என்று வீடியோ பூரா ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மீது படுதூறு சொன்னதுல நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்டாங்க. அல்லாஹ் என்ன கேட்டான்? அல்லாஹ் என்ன கேட்டான்? நீங்க வந்து அந்த அந்த ஆயிஷா நாகியை பற்றி நல்லெண்ணம் வைத்து இருக்க கூடாதா அப்படித்தானே அல்லாஹ் கேட்டான். இதை வச்சு நீங்க என்ன முடிவெடுக்கிறீங்க? ஆயிஷா நாயகியின் விடயத்தில் ஒரு சஹாபி சொல்வதை கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க சிந்திச்சு பார்க்க வானம்டாதான் அல்லாஹ் கேட்டான்னு சொல்றீங்களே, நீங்க இதை கொஞ்சம் பிரட்டி சிந்திச்சு பாருங்களேன். ஆயிஷா நாயகியிட விஷயத்துல நல்ல முறையில சிந்திங்கன்னு தானே அல்லாஹ் சொல்றான். அவங்கள விஷயத்துல தப்பா சிந்திக்காதீங்கன்னு தானே அல்லாஹ் சொல்றான். இது அப்படியே ஹதீஸ் கலை அறிஞர்கள விஷயத்துல கொண்டு வைங்களே, என்னைய விட உங்களை விட பிஜேயை விட சிறந்த ரசூலுல்லாஹுவினால் சிறந்த காலப்பகுதிக்கு சொந்தக்காரர்கள் என்கிற சஹாபாக்கள் தாபியங்கள் தபவு தாபியங்கள் அவர்களோட விஷயத்துல வச்சு பாருங்களே, அவங்க நம்பகமானவர்கள், அவர்கள் நம்பிக்கையாளர்கள். ஆமா, நல்லெண்ணம் வைக்கிறோம், சஹாபாக்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கிறோம், அறிவிப்பாளர்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கிறோம், இமாம்கள் மீது நல்லெண்ணம் வைத்திருக்கிறோம். நல்லெண்ணம் வைக்கலன்னு சொன்னோமா? நாங்க அவர்களை வேணாண்டு மறுக்கலையே, இமாம்கள் யாருமே தேவையில்லை அவசியம் இல்லைன்னு நாங்க நிராகரிக்கலையே. அவர்களுடைய விஷயத்தில் சரியான வாதங்களை ஆதாரங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். இதை நீங்க இப்படி யாருக்கு சொல்லணும் தெரியுமா? நல்லெண்ணம் வைங்கண்டி, அதீசுகளை முற்றிலும் முழுதாக மறுக்கிறார்களே அகலுல் குர்ஆன், அவர்களிடம் போய் சொல்லுங்கள். எங்களிடம் இதை சொல்ல வரக்கூடாது. எல்லா ஹதீஸும் நாங்கள் குர்ஆனுக்கு முரண் என்று மறுத்துக் கொண்டிருக்கிறோமா? விரல் விட்டு எண்ணக்கூடிய சில ஹதீசுகள் குர்ஆனுடைய அடிப்படை கருத்துக்கு முரணா வர்றதுனால இதை ஏற்று நடைமுறைப்படுத்த முடியாததுனால இதை நிராகரிக்க வேண்டும் என்று சொன்னால், மொத்த ஹதீசுகளை நிராகரித்ததை போன்று அவுல் குர்ஆன் கொள்கையை சேர்ந்தவர்களை போன்று நீங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விசித்திரமான தோற்றத்தை உருவாக்க பார்க்கிறீர்கள். நாங்கள் ஹதீசுகளை ஏற்றுக்கொள்பவர்கள். இன்னும் சொல்ல போனால் அறிஞர் பிஜி அவர்கள் அல் குர்ஆன் மூலமாகவே ஆதாரப்பூர்வமான ஹதீசுகளை ஏற்க வேண்டும் என்று நிலைநிறுத்தியவர்.
அவர்களுக்கு உருவான அவர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அவருடைய தர்ஜுமாவிலே பதில் இருக்கின்றது. அவ்வளவு குர்ஆனை சேர்ந்தவர்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்று கூறுபவர்களுக்கு அறிஞர் பிஜி அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு இன்னும் பதில் இல்லை. அந்த அளவுக்கு ஸ்தம்பிச்சு போய் நிற்கிற அளவுக்கு குர்ஆனை வைத்து சுன்னாவை நிலை நிறுத்தியவர் அறிஞர் பிஜி அவர்கள். அந்த நிலைப்பாட்டை ஆதரிக்கக்கூடிய நம்மிடம் வந்து சஹாபாக்கள் மீது நல்லெண்ணம் வைங்க, யாரும் நல்லெண்ணம் வைக்கல, சஹாபாக்களுடைய தியாகங்களை நாங்கள் மதிக்கின்றோம், இந்த சமூகத்தில் நேர்மையானவர்கள் என்று மதிக்கின்றோம், அவர்கள் நம்பகமானவர்கள் என்று ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் மனிதர்கள் என்ற வகையில் அவர்களிடம் தவறு நிகழுமா இல்லையா, இதுதான் நம்முடைய வாதம். மனிதர்கள் என்ற வகையில் அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகள்ல பிழைகள் வருமா இல்லையா, இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க பதிலளிக்காம சஹாபாக்களை அல்லாத இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க, இமாம்களை அல்லாத இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க, அறிவிப்பாளர்கள் அல்லாவுடைய இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறீங்க. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் இழிவானாலும் பரவாயில்லை, இந்த இஸ்லாமிய கொள்கை இழிவானாலும் பரவாயில்லை, சஹாபாக்களுடைய நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும், அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும், இமாம்களுடைய நம்பகத்தன்மையை பாதுகாக்க வேண்டும் என்று குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிராக இமாம்களையும் அறிவிப்பாளர்களையும் சஹாபாக்களையும் தக்லீத் செய்பவர்கள் நீங்கள். நீங்கள் சலப்பு தக்லீதுகள், நீங்கள் சலப்புகளை தக்லீத் செய்பவர்கள். நாங்கள் சலப்புகளாக இருந்தாலும் ஹலப்புகளாக இருந்தாலும் யாரிடம் இருந்து எந்த செய்தி வந்தாலும் சரியான செய்தியை ஒருவர் சொல்வாரேயானால், ஆதாரத்துடன் சொல்வாரேயானால், தகுந்த வாதங்களை முன்வைத்து சொல்வாரேயானால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரந்த விரிந்த மனோநிலையில் இருப்பவர்கள். நீங்க எங்களுக்கு வந்து சஹாபாக்கள் மீது நல்லெண்ணம் வைக்கிறது, நல்லெண்ணம் வச்சதுனாலதான் ஹதீஸ்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க என்ன நல்லெண்ணம் வச்சீங்க, உங்களுடைய நிலைப்பாடு அல்லாஹ் மீது கெட்ட எண்ணம் ஏற்பட்டாலும், அல்லாஹ்வின் தூதர் மீது கெட்ட எண்ணம் ஏற்பட்டாலும், நபி தோழியர்கள் மீது கெட்ட எண்ணம் ஏற்பட்டாலும், உம்மாத்துல் முஃமினீன்கள் விஷயத்தில் கெட்ட எண்ணம் ஏற்பட்டாலும், அறிவிப்பாளர்கள் நம்பகமானவர்கள் எனவே ஏற்றுக்கொள்ளணும். இது எவ்வளவு பெரிய ஒரு சுத்த வழிகேடு, இது எவ்வளவு பெரிய ஒரு தக்லீது, இது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான வழிகேட்ட நோக்கியங்களை கொண்டு போகுது, சிந்திக்க வேண்டாமா? இப்படியே போய் உங்களோட நிலை எப்படி மாறிடுச்சு தெரியுமா? சூஃபிசத்தை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறிவிட்டீர்கள். இலங்கை சலப்பு உலமாக்கள் மதரபுகளை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறிவிட்டீர்கள். தரைக்காக்களை ஆதரிக்கக்கூடிய நிலைக்கு நீங்கள் மாறிவிட்டீர்கள். உங்களுடைய இந்த சலப்பு தக்லீத் உங்களை எந்த அளவுக்கு திசை திருப்பி இருக்குதுன்னு பாருங்க. அகில இலங்கை ஜம்மியத்துல்லமா அவர்கள் 2022 அவர்களுடைய மன்ஹஜை வெளியிட்டார்கள். இதுதான் ஜம்மியத்துல்லமாவின் கொள்கை கோட்பாடு என்பதை வெளியிட்டார்கள். அதிலே அவர்கள் என்னென்னலாம் குறிப்பிட்டாங்க தெரியுமா? 15வது சரித்திலே மதுஹபுகளை பற்றி பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள்? அல் குர்ஆன், அல் ஹதீஸ், அல் இஜ்மா, அல் கியாஸ் ஆகிய மூலாதாரங்களிலிருந்து முஜ்தஹித் முத்லக் என்ற தகுதியுள்ளவர்களால் அடிப்படைகளை உசூல்களையும் கவாயிதுகளையும் வைத்து காலாகாலம் தோன்றிய மார்க்க அறிஞர்களினால் தொகுக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டதே மதுஹபுகளாகும். மார்க்க கிளை விவகாரங்களில் பின்பற்ற தகுந்த உலக முஸ்லிம்களால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனஃபி, மாலிகி, ஷாஃபி, அம்பலி ஆகிய 4 மதுஹபுகளும் பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளன. அவற்றை பின்பற்றுவோர் நேர்வழியில் இருக்கின்றனர். குறித்த 4 மதுஹபுகளை பின்பற்றக் கூடாது, அவ்வாறு பின்பற்றுவது வழிகேடு என்ற கூற்று முற்றிலும் பிழையானதாகும். மதுஹபுகளை புறக்கணித்து அல் குர்ஆன் அல் ஹதீஸுக்கு தன்னிச்சையாக விளக்கமளிப்பது வழிகேட்டின் பால் இட்டு செல்லும் என்று மதுஹப் சம்பந்தமாக ஜம்மியத்துல் உலமாவினர் அவர்களுடைய நிலைப்பாட்டை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அது மாத்திரமா, சாஃபி மதுஹப் சம்பந்தமா 16வதாக வருகிறது. அன்றாட வணக்க செயற்பாட்டு விவகாரங்களில் ஆரம்ப காலம் தொட்டு 1 மேற்பட்ட கருத்துக்கள் இயல்பாக காணப்படுகின்றன. இலங்கையில் அன்று முதல் இன்று வரை பெரும்பான்மை முஸ்லிம்கள் சாஃபி மதுஹபை பின்பற்றியவர்களாகவே இருந்து வந்துள்ளனர். அவ்வாறே அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் மார்க்க தீர்ப்புகளும் ஃபத்வாக்களும் வழிகாட்டல்களும் சாஃபி மதுஹபை அடிப்படையாக கொண்டவையாகவே அமைய பெற்று வருகின்றன என்று 16.1 சரத்துல போட்டிருக்கிறாங்க. அதே போன்று ஜியாரத் குபூர், அடக்கஸ்தலங்களை தரிசித்தல், அடக்கஸ்தலங்களை தரிசிப்பது சுண்ணத்தாகும், அது மரணத்தையும் மறுமை வாழ்வையும் நினைவூட்டுகிறது. ஜியாரங்கள் எமது நல்லடியார்கள் அடக்கம் செய்யப்பட்டுள்ள இடங்களாகும், இவற்றை பாதுகாப்பது எமது பொறுப்பாகும். அவ்வகையில் மார்க்க வழிகாட்டல்களுக்கு அமைய ஜியாரங்களுக்கு சென்று வருவது ஏனைய அடக்கஸ்தலங்களுக்கு சென்று வருவது போன்றதொரு சுண்ணத்தாகும். அடுத்ததாக 22 சொல்றாங்க,
பலித்தவருடைய சிந்தனைகள் என்று ஒரு பட்டியல் போடுறாங்க. அதுல என்ன போடுறாங்க, மதுஹபுகளை புறக்கணிப்பதோடு அவற்றை பின்பற்றுவதை வழிகேடாக கருதுவதும் வலித்தவறிய சிந்தனை என்று போட்டுள்ளார்கள். இதுல நானும் இந்த மன்ஹதில சேர்ந்தவர்கள் என்று சலப்பு உலமாக்கல்ல யார் யாரெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அஷேக் எஸ்.எச்.எம். இஸ்மாயில் சலபி அவர்கள், ஜமாத்துல் அன்சார் சுன்னத்துல் முஹம்மதியாவினுடைய முக்கிய பிரச்சாரகர், உண்மை உதயம் ஆசிரியராக இருந்தவர், கௌரவ ஃபத்வாக்குள் உறுப்பினர், அவர் ஜம்மியத்துலமாவின் கௌரவ ஃபத்வாக்குள் உறுப்பினர் வேற. அவர் ஃபத்வா கொடுத்தா சாஃபி மதுஹபர் தான் ஃபத்வா கொடுப்பாராம். மதுஹபுகளை பின்பற்றுவது வழிகேடு என்று சொன்னால் அது வழிகேடு என்ற வழித்தவறிய சிந்தனை என்று அவர் சொல்வாராம். மதுஹபுகளை பின்பற்றுவது நேர்வழி என்று சொல்வாராம். உங்களுடைய இந்த சலபு தக்லீது எந்த அளவுக்கு உங்களை கொண்டு போய் விட்டு இருக்குது, என்ன நிலைமைக்கு போச்சுன்னு பாத்தீங்களா. அடுத்ததாக 27வதாக கலாநிதி அஷேக் எம்எல்எம் முபாரக் அவர்கள், கௌரவ நிறைவேற்று குழு மற்றும் ஃபத்வா குழு உறுப்பினர், அவரும் ஃபத்வா குழு உறுப்பினர் அகில இலங்கை ஜம்மியத் உலமாவின். முபாரக் மதனி அவர்கள், மதனிமார்களோட லட்சணங்கள் புரிகிறதா, அவர் இப்ப எல்லாமே பகிரங்கமாவே கூட்டுதுவா எல்லாம் ஆர்த்தரிக்கிற அளவுக்கு போறாரு. இந்த ஃபத்வா குழு உறுப்பினர் சாபி மது படிப்படத்தான் ஃபத்வா கொடுப்பாராம். மதுரவை பின்பற்றுவது நேர்வழி என்பாராம், மதுரவை பின்பற்றுவது வழிகேடு என்று சொல்வது வழித்தவறிய சிந்தனை என்று அறிவிப்பாராம். சியாரங்களை தரிசிப்பது சுன்னத் என்பாராம், சியாரங்களை தரிசிப்பதும் ஏழை அடக்கஸ்தலங்களை போய் தரிசித்து வருவதை போன்று ஒரு சுன்னத்தாகும் என்று அகில இலங்கை ஜமியத்துலமா மன்ஹஜ் வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல சலப்பு உலமாக்கள் சேர்ந்து ஒத்து ஊதி ஆதரித்து மாந்தலும் இந்த மன்ஹஜை சேர்ந்தவர்கள் தான் என்று பிரகடனப்படுத்தி இருக்கிறார்கள். ஜியாரங்களுக்கு போய் வாரது சுன்னத் என்றது சலப்புகளுடைய கொள்கையாக அறிவித்திருக்கிறார்களே, உங்களுடைய சலப்பு தக்லீத் எங்க போயிடுச்சு? நீங்க இமாம்கள் மீது நல்லெண்ணம் வைக்கணும் நல்லெண்ணம் வைக்கணும் என்று போய் உங்களை தக்லீத் உங்களை வழியேட்டுல போய் உட்கார வச்சிருக்குதா இல்லையா? இன்னும் பலரும் இருக்கிறாங்க. தேவையான முக்கியமான ரெண்டு பேரும் சொன்னேன். அப்ப இந்த மாதிரி சலப்பு சிந்தனை இமாம்களை தக்லீத் செய்யக்கூடிய சலப்பு தக்லீத் சிந்தனையாக இருக்கிறதே தவிர, நீங்கள் குர்ஆன் ஹதீஸை விளங்குபவர்கள் அல்ல, குர்ஆன் ஹதீஸை நேசிப்பவர்கள் அல்ல, குர்ஆன் ஹதீஸிலிருந்து மார்க்கத்தை அணுகுபவர்கள் அல்ல. இதை தெல்ல தெளிவாக இந்த செய்திகள் ஊடாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டீங்க, இதுக்கெல்லாம் கூட வாய் திறக்காது, தெரியும். எதை தூக்கி பிடிப்பீங்க பாருங்க, வதிவிட பயிற்சியில பெண்களை வச்சு தொழுகை பயிற்சி நடத்துறாங்க இளம் ஆண்களுக்கு முன்னாடி, இது கூடுமா? அப்துல் ராசி பெண்களை குனிய வைத்து ரசிக்கிறார், சலப்புகள் பரப்புகிறார்கள், இது அவதூறு இல்லையா? ஒரு மாணவியை வைத்து தொழுகை பயிற்சியை செய்து காட்டினால் அது பெண்களை குனிய வைத்து ரசிப்பதை போன்றும் அந்த பெண்களை ரசிப்பதற்காக செய்த ஏற்பாட்டை போன்றும் சலப்பு உலமாக்கல் பரப்புகிறீர்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நாங்க என்ன சொன்னோம், உங்களுடைய பார்வையில் கோளாறு, தொழுகையை நீங்க எப்படி பார்ப்பீங்களா? உங்களுடைய சிந்தனையில கோளாறு, தொழுகை பயிற்சி எப்படிதான் யோசிப்பீங்களா என்று கேட்டா உடனே இவர் வந்து விட்டார் முர்ஷித் அப்பாசி அவர்கள். இப்படிதான் சஃபு ஒழுங்கு இருக்குதா? சஃபு ஒழுங்கு ஆண்களுக்கு முன்னாடி பெண்களுக்கு பின்னாடி தானே வரணும், அப்படி சஃபு ஒழுங்கு இருந்தா தானே சரி வரும். இவங்க என்ன சொல்றாங்க, சஃபு ஒழுங்க மாத்தி வச்சிருக்கிறாங்க, பெண்களும் ஆண்களும் விளங்கக்கூடிய விதத்துல வச்சிருக்கிறாங்க. ஆமா, தவறு, திருத்திக் கொள்கிறோம். என்ன பிரச்சனை, சஃபு ஒழுங்கு அப்படிதான் இருக்கணும் என்பது உண்மை. நாங்க பதிவிட பயிற்சி முழுவதுமாக ஆண்கள் முன்வரிசையிலும் பெண்களை பின்வரிசையிலும் வைத்துதான் பாடம் நடத்தினோம். இந்த தொழுகை பயிற்சியிலே அது நம்மிடம் இருந்து தவறிவிட்டது, திருத்திக் கொள்கிறோம். முறையாக சுட்டிக்காட்டினால் திருத்துவோம். நமது சில சகோதரர்களும் ஆலோசனை கூறினார்கள், இதை தவிர்ந்திருக்கலாம் என்றார்கள். ஆம், தவிர்ந்து கொள்வோம், எதிர்காலத்திலே அதை நாங்கள் சரி செய்து கொள்வோம். அதுக்காக குளிய வைத்து ரசிப்பதாக அவதூறு பரப்புவீங்களா, பொய் சொல்லுவீங்களா, இட்டு கட்டுவீங்களா? இந்த மாதிரிதான் ஒரு சலப்பு சிந்தனைகள் இருக்கின்றதா? என்னெல்லாம் பேசுறான் தெரியுமா, என்னெல்லாம் பாக்குறான் தெரியுமா? இதுக்கு பதில் சொல்றோம் என்ற பேர்ல அஜிக்கு விதிவிலக்காம், பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்களாம், பெண்கள் தவா காலத்தில் இப்படி ஒன்றோடு ஒன்று கலக்க கூடாதாம். யாரு கலக்க வச்சா, செப்பரேட்டா பண்ணி வைக்கிறோம், முன்பின் வரிசைதான் வைக்கிறோம். ஒரு சில நேரங்கள் தவறுதலாக சில விஷயங்களை நடந்தால் அதை திருத்தி பயணத்தை மேற்கொள்வோம். நீங்கள் திருந்து கொள்கிறீர்களா? உங்களிடம் எத்தனை தவறுகளை நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம், திருத்தினீங்களா? குறைந்தபட்சம் நாங்க கேட்கிற கேள்விகளுக்காக பதில் சொல்லுங்க. நாங்க அக்கீதா சார்ந்த விஷயத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், இவன் நுனிப்புள் மேய்ந்து கொண்டிருக்கான். நாங்க பிச்சுக்கு வர சொல்றோம், பிச்சுக்கு வந்து விளையாடுகின்றோம், வாடா போல போடு, யோக்கர் போடு, சிக்ஸ் அடிக்கிறமா இல்லையா பாரு என்று கேட்டுக்கொண்டிருந்தா, இவன் கிரவுண்ட்ல ஓரத்துல இருந்து போல புறக்கி கொண்டிருந்து இவன் ஓரமா இருந்து விளையாடி கொண்டு நம்மளை நையாண்டி பண்றான். இது சரியா? இதான் உங்களோட லட்சணமா? இதான் அணுகுமுறையா?
அக்கீதா விஷயத்துல எத்தனை கேள்வி கேட்டோம்? நம்முடைய விவாத பொருள் என்பது என்ன? அறிவிப்பாளர் வரிசையில் ஆதாரப்பூர்வமான அதிசிகள் அல்புர்வானுக்கு முரண்பட்டால் ஏற்றுக்கொள்ளணுமா மறுக்கணுமா? இதுதான் விவாத பொருள். இதுக்கு சத்தமே இல்லை, இதுக்கு பதிலே இல்லை. செவுடண்ட காதல சங்கு ஊதுற மாதிரி எவ்வளவு சொன்னாலும் கேட்காமலே இருப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதை விட்டுட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல தொங்குறது. உங்களை போன்றவர்கள் நாங்கள், நம்முடைய பணிகள் சுமைகள் நிறைந்த பணிகள், அந்த பணிகளின் போது கவனக்குறைவாக சில விஷயங்கள் நடக்கும், தவறுதலாக சில விஷயங்கள் நடக்கும், அவற்றை திருத்திக் கொண்டு நாங்கள் முன்னேறி செல்வோம். உங்களை போன்று வீணாக அடம் பிடிக்க மாட்டோம். அதுக்காக பொய்யான விளக்கம் சொல்லாதீங்க. பெண்கள் மறைக்கப்பட வேண்டியவர்கள் என்று பொய்யான விளக்கம் சொல்லி, அஜிக்கு பெண்கள் விதிவிலக்கண்டு பொய்யான விளக்கங்களை சொல்லி உங்களுடைய அந்த விமர்சனத்தை நியாயப்படுத்தாதீங்க. ஆண்களும் பெண்களும் ஒருவர் மற்றவருக்கு உற்ற தோழர்கள். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள். இது போன்ற காரியங்களில் மூமினான ஆண்களும் பெண்களும் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள். அந்த வகையில் ஆண்களும் பெண்களும் கலப்படம் இல்லாமல் அவரவர்களுக்குரிய பாதுகாப்பான விதத்திலே தாவா பணியில் ஒத்துழைத்துக் கொண்டிருப்போம். இதை விட்டுட்டு இங்க பெண்களை கொண்டு வந்து களியாட்டம் நடத்தின மாதிரி ஒரு விகாரமாக ஒரு செய்தியை சித்தரிப்பதற்கு உங்களுடைய மனசாட்சி எப்படி உங்களுக்கு இடம் கொடுத்தது? எனவே இந்த மாதிரி திசை திருப்புற வேலையை செய்யாம விஷயத்துக்கு வாங்க, விவாதத்துக்கு வாங்க, ஒரு முடிவு கட்டுவோம். இன்னும் காலம் தாமதம் இல்லை. எவ்வளவுதான் உங்களை அழைக்கிறது? ஏண்டா திருப்பி திருப்பி அழைக்கிறீங்க? விட்டுங்கடா என்று நீங்க ஓடினாலும் நாங்கள் விடுவதாக இல்லை. பொதுமக்களே, சலப்புகளை சார்ந்தவர்களே, நீங்கள் நன்றாக அவதானியுங்கள். நாம் என்ன வாதத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாம் என்ன கேள்விகளை கேட்கிறோம், நாம் என்ன விஷயத்தை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவர்கள் தரப்பிலிருந்து அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் என்ன, எப்படி திசை திருப்புகிறார்கள், எப்படி சமூக வலைத்தளங்களில் எந்த மாதிரி நாகரிகமற்ற முறையில் நடந்து கொள்கிறார்கள்? கேட்டால் இவர்களுக்கு அழகிய விவாதம் தெரியாது என்று பொய்யாக சொல்வார்கள். அவர்கள்தான் முற்றிலும் முழுதாக நாகரிகமற்ற செயல்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் கவனிங்க. நாங்க சொல்ற செய்தியில உறுதியாக நிற்கிறோம், வாதத்திற்கு தயாராக இருக்கிறோம், களத்தில் சந்தித்து எதிர்வாதம் புரிவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். எதிர்த்தரப்பு வருதில்லை, உங்க தரப்பு வருதில்லை, சலப்புகள் யாரும் முன் வருவதாக தெரியவில்லை. இதை விட்டுட்டு தசை திருப்புறது எப்படி? வழிகேடர்கள் அந்த காலத்திலே எதை தௌஹீத்வாதிகள் சொன்னாலும் அதை தவறாக சித்தரித்துக் கொண்டிருந்தார்களோ? சலவாத்து சொல்ல வேணாம் என்றாங்க, இமாம்களை திட்டுறாங்க, சாபாக்களை நைநாண்டி பண்றாங்க, இவங்க அப்படிப்பட்டவங்க, யூதர்கள் கிட்ட காசு வருது, இவங்க இன்ன மாதிரி பண்றாங்க, அண்ண மாதிரி பண்றாங்க என்று சம்பந்தம் இல்லாததெல்லாம் கோர்த்து கோர்த்து மக்களை திசை திருப்பி கொண்டிருந்தார்களோ, அதே வேலைய அதே பாணியில அதே தொழில இவர்கள் செய்கிறார்களா இல்லையா சிந்தித்து பாருங்க. இவர்கள் வழிகேடர்கள் என்று விளங்குதா இல்லையா? அந்த வழிகேடர்கள் எதை செய்தார்களோ அதை அப்படியே இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தௌஹீத்வாதிகள் எப்போதும் வாதத்திற்கு பின்வாங்க மாட்டார்கள், விவாத கலங்களுக்கு பின்வாங்க மாட்டார்கள். இதோ அதே தௌஹீத் சிந்தனையில் 40 ஆண்டு காலமாக எந்த தௌஹீதை மக்கள் மன்றத்திலே நாங்கள் முன்வைத்துக் கொண்டு வந்தோமோ அதே தௌஹீத்வாதிகளாக உங்களை நாங்கள் மீண்டும் ஒரு முறை விவாதத்திற்கு அழைக்கிறோம். நாங்கள் சொல்வது சத்தியம், ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், நம்பகமான அறிவிப்பாளர்கள் வரிசை இருந்தால் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் ஒரு சில செய்திகள் அல் குர்ஆனுக்கு முரண்பட்டதாக இருந்தால், இஸ்லாமிய அடிப்படை சிந்தனைக்கு முரண்பட்டதாக இருந்தால், அல் குர்ஆனுடைய அகீதாக்கு கொள்கை கோட்பாடுகளுக்கு முரண்பட்டதாக இருந்தால் அந்த செய்திகளை நிராகரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். காரணம், அல் குர்ஆனுடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வின் தூதருடைய கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், இஸ்லாத்தின் கண்ணியத்தை பாதுகாக்க வேண்டும், அல் குர்ஆனுடைய கொள்கை கோட்பாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர ஹதீஸ்களை மறுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. உங்களை விட ஹதீஸ்களுக்கு உயிரோட்டமாக குரல் எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் நாங்கள். ஹதீஸ்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லி ஒரு புறம் ஜியார வழிபாடுகளை ஆதரித்துக் கொண்டு மறுபுறம் நாங்கள் ஹதீஸ்களை பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகின்ற உங்களை போன்றவர்கள் அல்ல நாங்கள். எதை நாங்கள் கொள்கையாக பிரகடனப்படுத்துகிறோமோ அந்த கொள்கையை நம்முடைய வாழ்விலும் அதே வசல் வடிவத்திலே அமுல்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். ஹதீஸை பாதுகாப்பதாக ஒரு மாயையை ஏற்படுத்தி மக்களை திசை திருப்பிக் கொண்டு எந்த ஹதீஸ்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஹதீஸ்களை நடைமுறைப்படுத்துவதற்கு முடியாதவர்களாக, அதிலே உஸ்வத்துல் ஹசனாவை வெளிப்படுத்த முடியாதவர்களாக நீங்கள் மக்கள் மன்றத்திலே நடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சலஃபுகள்,
இதை பொதுமக்களாகிய நீங்கள் நன்றாக உணருங்கள். சலஃபுகள் செய்யக்கூடிய இந்த அபலத்தை, இந்த நாடகத்தை, இந்த ஏமாற்றத்தை, இந்த பூச்சாண்டித்தனத்தை எதுவென்று நீங்கள் நன்றாக கவனித்து அவர்களுடைய வழி சரியா, நாம் அழைக்கும் வழி சரியா என்பதை சிந்தித்து பார்க்குமாறு பொதுமக்களுக்கு அன்பாக கூறிக்கொண்டு விடை பெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.